ये नद कुंभ में बीते 10 वर्षों में सेंट्रल गवर्नमेंट का बहुत अधिक फोकस पोर्ट लेड डेवलपमेंट पर रहा है। हमने समुद्री किनारों के इंफ्रास्ट्रक्चर के विकास और मछुआरे साथियों के जीवन को बदलने के लिए अनेक काम किए। पहली बार फिशरीज के लिए अलग मिनिस्ट्री, अलग बजट हमने बनाया है। पहली बार मछुआरों के लिए भी किसान क्रेडिट कार्ड की सुविधा दी गई है। मछुआरों के लिए डीप सी फिशिंग के लिए बोट्स के आधुनिकीकरण के लिए भी सरकार मदद दे रही है। पीएम मत्स्य संपदा योजना से मछली के कारोबार से जुड़े साथियों के लिए बहुत बड़ी मदद मिल रही है। என் நெஞ்சுக்கு நெருக்கமான குடும்ப உறுப்பினர்களே, கடந்த 10 ஆண்டுகளிலே மத்திய அரசாங்கத்தின் மிகப்பெரிய கவனம் துறைமுகம் வழிநடத்தும் முன்னேற்றம் மீது இருந்து வந்திருக்கிறது. நாம் கடற்கரையோர கட்டமைப்பின் முன்னேற்றம் மற்றும் மீனவ நண்பர்களின் வாழ்க்கையை மாற்றும் நோக்கிலே பல பணிகளை ஆற்றியிருக்கிறோம். சுதந்திரம் கிடைத்த பிறகு முதன்முறையாக மீன்வளத்திற்கென பிரத்யேகமான தனியொரு அமைச்சகத்தை ஏற்படுத்தி அதற்கென பிரத்யேகமாக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. முதன்முறையாக மீனவர்களுக்கும் கூட விவசாயிகள் கிசான் கிரெடிட் கார்டு, விவசாயிகள் பற்று அட்டை வசதியும் அளிக்கப்பட்டிருக்கிறது. மீனவர்களுக்கு ஆழ்கடல் மீன்பிடிப்புக்காகவும் நவீனமயமாக்கலுக்கும் அரசாங்க உதவிகள் கிடைத்து வருகின்றன. பிரதம மந்திரி மீன்வள திட்டத்தால் மீன்பிடி தொழிலோடு இணைந்திருக்கும் நண்பர்களுக்கு மிகப்பெரிய உதவிகள் கிடைத்து வருகின்றன. ஏனத் குடும்பமே, சாகர் மாலா யோஜனா சே ஆஜ் தமிழ்நாடு சஹித் தேஷ் கே அலக் அலக் போர்ட்ஸ் கோ अच्छी सड़कों से कनेक्ट किया गया जा रहा है। सेंट्रल गवर्नमेंट के प्रयासों से आज भारत की पोर्ट कैपेसिटी और जहाजों के टर्न अराउंड टाइम में बहुत सुधार हुआ है। कामराजार पोर्ट भी आज देश के सबसे तेजी से विकसित होने वाले पोर्ट्स में से एक है। इस पोर्ट की कैपेसिटी को हमारी सरकार लगभग 2 गुना कर चुकी है। अब जनरल कार्गो बर्थ 2 और कैपिटल ड्रेजिंग फेज 5 के उद्घाटन से तमिलनाडु से होने वाले इंपोर्ट एक्सपोर्ट को नई ताकत मिलेगी। विशेष रूप से ये ऑटोमोबाइल सेक्टर में तमिलनाडु की क्षमताओं का विस्तार करेगा। न्यूक्लियर रिएक्टर और गैस पाइपलाइन से भी तमिलनाडु में इंडस्ट्री को रोजगार निर्माण को बल मिलेगा। एन उयिरिनुम मेलान एन कुडुंबच सोंदंगले, सागरमाला तिट्टताल इंदु तमिलनाडु उट्पड தேசத்தின் பல்வேறு துறைமுகங்கள் நல்ல சாலைகளோடு இணைக்கப்பட்டு வருகின்றன. மத்திய அரசின் பெருமுயற்சிகளால் இன்று பாரதத்தின் துறைமுக திறனிலும் கப்பல்கள் துறைமுகத்திற்கு வந்து திரும்பிச் செல்லும் நேர அளவிலும் பெரிய மேம்பாடு ஏற்பட்டிருக்கிறது. காமராஜர் துறைமுகம் கூட இன்று தேசத்தின் மிக விரைவாக மேம்பாடு அடைந்து வரும் துறைமுகங்களில் ஒன்றாக விளங்குகிறது. இந்த துறைமுகத்தின் கொள்திறனை நமது அரசாங்கம் கிட்டத்தட்ட 2 மடங்கு வரை அதிகப்படுத்தி இருக்கிறது. இப்போது பொதுவான சரக்கு பர்த் 2 மற்றும் கேபிட்டல் ரெஜிங் 5வது கட்டத்தின் தொடக்கம் காரணமாக தமிழ்நாட்டில் ஆக இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதிக்கு புதிய சக்தி கிடைக்கும்.
சிறப்பான வகையில் இது வாகனத்துறையில் தமிழ்நாட்டின் திறன்கள் திறமைகளை விரிவாக்கும். அணுசக்தி உலை மற்றும் எரிவாயு குழாய் மூலமாகவும் கூட தமிழ்நாட்டின் தொழிற்சாலைகளுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கல்களுக்கு புதிய பலம் கிடைக்கும்.